அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், இந்த அக்ரி அண்ட் அலைடு கோர்சஸ் படித்தா வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதை பற்றின சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கிறது படித்தா எப்படி இருக்கும் வேலைவாய்ப்பு. இது சம்மந்தமாக எனக்கும் சில சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. இதை நான் மதர் தெரேசா காலேஜ் புது எழுப்பூரில் இருக்குது, புதுக்கோட்டை மாவட்டம், அவங்களோட பிரின்ஸிபல் டாக்டர் ஏ ராமச்சந்திரன் அவரோட பேசின விஷயம் ஒரு ஆடியோ மெசேஜ் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அந்த அக்ரிகல்ச்சர் படித்தா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் வேலை இருக்கும், எந்த மாதிரி இடத்துல கிடைக்கும், நம்ம சேனலில் இது சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன். பட் ஒரு காலேஜ் பிரின்ஸிபல் அண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்கரேஜ் பண்ணி அவங்க காலேஜை பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பேர் வேலைக்கு போயிருக்காங்க, எப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்க, அது போல் இப்போ அக்ரிகல்ச்சர் முடித்தா என்ன மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்கில் என்ன மாதிரி வேலை இருக்கும், வேறு எதாவது டிபார்ட்மெண்ட்டில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு மொத்த விஷயம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் படித்தா என்ன வேலைவாய்ப்பு இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி அதை வேலையை வாங்கலாம் அப்படிங்கிற முழு விளக்கம் அதில் கொடுத்துருக்காரு. அந்த ஆடியோ மெசேஜ் தொடர்ந்து கேளுங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க. இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் உடனுக்குடனே வந்து சேரும். அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம கோர்ஸை பற்றி விஷயம் நிறைய படித்தா வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஒரு காலேஜ் பிரின்ஸிபலாக இருக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அக்ரி படிச்ச உடனே அப்படின்லாம் கிடையாது, அதே போனாலும் ஒரு தனி ஒரு ஓன் பிசினஸ் வைக்கலாம். யங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பிசினஸ் சொல்லிட்டு ஸ்கீம் எல்லாம் இருக்கு. எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஐடியா வந்து நான் வந்து வச்சு நான் அடுத்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து அவ்வளவு வந்து இன்வால்மெண்ட், அதாவது எக்ஸ்பர்ட்ல இருந்து அந்த மைண்ட் அண்ட் ஐடியா வாங்கணும், அதை வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணணும், மக்களுக்கு ஏதாச்சும் வேணுமோ அப்படின்ட்டு ஒன்னும் ஓன் பிசினஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து படிச்சு இது வரணும், எம்எஸ்சி படிச்சு பிஹெச்சி படிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரொபோசரா வரலாம். பேங்க் எக்ஸாம் எல்லாம் இருக்குது சார், ஐபிபிஎஸ் எக்ஸாம் எல்லாம் இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டட் பாடிஸ் சொல்லுவாங்க, அதாவது நபார்டு எக்ஸாம், ஆஃப் இந்தியா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் வராங்க. பேங்க்ல சொல்றீங்களா, அங்க என்ன இந்த ஃபீல்ட் ஆபீசர் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் எஃப்1 இருக்கு சார், AF1 இருக்கு. என்ன படிக்கும் போதே வந்து 10th 12th மேக்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அது வந்து பிராக்டிஸ் தான். டெய்லி ஒரு 1 hour வந்து உட்காந்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணாவே அவங்களுக்கு வந்து அது இதாயிரும். அது மாதிரிதான் நம்ம சிலபஸ் இருக்கு. அவன் வந்து முடிக்கும் போதே அவன் ஆல்ரெடி போயிடறான் கிடைக்க மாட்டேங்குது. வெளியில இருந்து வராங்க, பட் அக்ரி படிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்கு யோசிக்கலாம். நல்லா புரியுதுங்களா? எதுக்கு நம்ம பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இருக்கு, பட் அந்த ஐடியா வந்து யூஸ் பண்ண முடியல.
அதுக்கு அவங்க பேக்ரவுண்டா இருக்கலாம், இதா இருக்கலாம், அது மாதிரி இருக்கு. மக்கள் வந்து ஸ்டூடண்ட் வந்து பயப்படுத்தி வச்சிருக்காங்க, மார்க்கெட்டிங் அங்க போனா அவ்வளவுதான் உனக்கு ஆளை விடுவாங்க, ஏதாவது பார்மசி முடிச்சுட்டு அந்த இது போவாங்கல்ல அது மாதிரி ஆயிடா அப்படின்ட்டு ஆயிடுவாங்களா அப்படின்னு அது பயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன பண்றானா, இப்போ அகாடமிக் இருக்குங்களா, இப்போ கோச்சிங் சென்டர் இருக்கா அங்க போய் விழுந்துடலாம், அங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு அதே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டேக் அடிக்கிறான். இது என்ன ரீசன்னா, நீ படிக்கும் போதே ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும் போதே ஒரு எய்ம் வச்சு படிச்ச, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான பேசிக் புக் என்னது, சிலபஸ் என்னது, அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விளையாடுத்தனமா விட்டுட்டு கடைசியில நாலு வருஷம் முடிஞ்சோடனே அப்பாட்ட சொல்லுவாங்க, நான் சிவில் சர்வீஸ் முடிக்கிறேன், யூபிஎஸ்சி போறேன், நான் டெல்லி போறேன், சென்னை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்னடா பண்றானா, படிக்கிறது கிடையாது, அங்கேயும் போய் இதே மாதிரி விளையாடுத்தனமா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேஸ்ட் பண்ணிடுது. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா டிஎன்பிஎஸ்சில இருந்து எல்லாமே பண்ணலாம் சார், கண்டிப்பா சார், நல்லா எல்லாமே இருக்கு. ஒரு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வேலை வாய்ப்பு உள்ள கோர்ஸ் தான் ப்ரொபோஷனல். கிட்டத்தட்ட வந்து 40 வகையான பி கிரேட் ஆபீசருக்கு போலாம் போலாம். இன்னும் என்ன வந்து பாத்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்கும், பட் அக்ரி படிச்சுட்டு ஒரு ஜாப் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா எகிரிட்டே இருக்கும், ஈஸியா இருக்கும், அந்த ஒர்க்கோட உங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். சாதாரண பீப்புளுக்கும் அக்ரி படிச்ச மக்களுக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பொண்ணு தான் வந்து எல்ஐசி கார்பரேஷன் சீனியர் மேனேஜர் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கு, கேரளா ஸ்டூடண்ட் கேரளாவில இருக்காங்க படிச்சவங்க இருந்துச்சுன்னா கொடுங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன், மக்கள் தெரிய மாட்டேங்க போலாம் அப்படின்னு. அதுதான் சார், இப்ப இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல கொடுக்கற சேனல் வந்து எல்லாருமே ஒரு பொய்யான தகவல் இல்ல ஒரு சரியான தகவல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அது நினைப்பு வந்து, ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயமா பேசிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு ப்ராப்பரா சொல்றது இல்ல, அது ஒரு உண்மைத்தன்மை வந்து கொடுக்கணும். அது ரொம்ப உள்ள போறதில்ல, அதாவது கவுன்சிலிங் பத்தியே தெரியாது சார். அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஓபன் பண்ணிட்டு இப்ப நடக்கும் அப்ப நடக்கும் சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. இப்ப நான் நல்லா வந்து கவுன்சிலிங் உட்காருவேன், இப்ப வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இங்க அளவுக்கு 7 வருஷமா அங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு. என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி வந்து இது பண்றது அப்படின்ட்டு, அதனால என்னால தைரியமா பேச முடியுது, இப்படிதான் நடக்கும் இப்படிதான் இருக்கு. நன்றி சார். நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஷூர் சார், கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார்.